இந்த கதை சொல்லப்படும் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருகனை வரவேற்கிறேன். இந்த படத்தை நடிச்சிருக்கிற குழந்தைங்க தான் என்ன இந்த படத்தோட மெயின். ரொம்ப ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இவங்களுக்கு வந்து 2011 இவங்களுக்கு வந்து ஆடிஷன் வச்சேன். 400 குழந்தைங்க வந்தாங்க. அதில் வந்து 400 குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா நடித்தாங்க. எந்தெந்த குழந்தைங்களாம் ரொம்ப வீக்காக சரியாக நடிக்கலையோ அவங்கள மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். அவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்கள நடிக்கிறதுக்கு, அவங்கள பாடுறதுக்கு, அதுக்கப்புறம் டப்பிங் பேசுகிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு கூடவே என்னோடய 1 வருஷம் அவங்களை ட்ராவல் பண்ணாங்க. இந்த குழந்தைங்களும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றவங்க எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் இல்லைன்னா இந்த படத்தை நான் பண்ணிருக்க முடியாது. பல நாள் ஷூட்டிங்கில் காசு எல்லாமே அப்படியே நின்று போச்சு. கூட ஒரு சகோதரனுக்கு என்ன மாதிரி ஒரு இது ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸுங்களே எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சில நேரத்தில் ஷூட்டிங் முடிக்க ரொம்ப லேட் ஆகிடும், பரவாயில்ல சார் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் பட்ட பவன், நானும் அவரும் இந்த சாங்கை ரெடி பண்ணுறது எங்கள்கிட்ட வந்து ஆஃபீஸ் கிடையாது. அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்க்கு தான். அந்த பார்க்கில் உட்காந்து அந்த பாட்டு எழுதணும், அந்த பார்க்கில் உட்காந்து நெட்டுன்னு போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷூட்டிங் போகிற அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது. பார்க்கில் தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பாக்ஸ்லாம் வச்சு அங்கே ஏற்றணும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த 2 வருஷமாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கடைசியாக ஜெயகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கடவுள்கிட்ட கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு. அவர் இந்த படத்தை ஒரு பார்த்துட்டு உடனே சொன்னார், கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆக்சுவலாக இன்னும் நாளாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப என்னுடைய கனவை ரொம்ப எளிமையாக அழகாக நிறைவேற்றினார் திரு ஜெயகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு. என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நல்லா ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசைக்கு கண்டிப்பாக நான் கூட இருப்போம். நீங்களே கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இருக்காங்க, நன்றி, வணக்கம்.